எம்ஏ அதிகாரிகள் சோதனை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். திருபுவனம் ராமலிங்கம் கொலை வழக்கில் தலைமறைவாக இருப்பவர்களின் தொடர்புடைய இடங்களில் என்ஐஏ அதிகாரிகள் தற்போது சோதனை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். கடந்த 2019 தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே திருபுவனம் பகுதியைச் சேர்ந்த ராமலிங்கம் என்பவர் படுகொலை செய்யப்படுகிறார். இந்த கொலை வழக்கு என்ஐஏவுக்கு மாற்றப்படுகிறது. என்ஐஏ அதிகாரிகள் இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினார்கள். இதில் 18 பேர் மீது ஏற்கனவே என்ஐஏ நீதிமன்றத்தில் என்ஐஏ அதிகாரிகள் 5000 பக்கம் கொண்ட குற்றப்பத்திரிகையை முதல்கட்டமாக தாக்கல் செய்திருந்தார்கள். இந்த வழக்கில் 5க்கும் மேற்பட்டோர் தலைமறைவாக இருப்பதாக என்ஐஏ அதிகாரிகள் ஏற்கனவே தெரிவித்திருந்தார்கள். அதன் அடிப்படையில் என்ஐஏ அதிகாரிகள் அந்த 5 பேரையும் தேடப்படும் குற்றவாளியாக ஏற்கனவே அறிவித்திருந்தார்கள். அவர்களுடைய புகைப்படத்தையும் என்ஐஏ அதிகாரிகள் வெளியிட்டிருந்தார்கள். தற்போது அந்த தலைமறைவாக இருக்கக்கூடிய தொடர்புடைய 5 பேர் தொடர்புடைய இடங்களில் என்ஐஏ அதிகாரிகள் தற்போது சோதனை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். தமிழகத்தில் 24 இடங்களில் இந்த சோதனை என்பது தற்போது நடந்து கொண்டிருக்கிறது. திருச்சி, தஞ்சாவூர், கும்பகோணம், கோவை, திருப்பூர், மதுரை, மயிலாடுதுறை, நெல்லை உள்பட 24 இடங்களில் இந்த சோதனை நடத்தப்பட்டு வருவதாக என்ஐஏ அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தலைமறைவாக இருப்பவர்களுடைய பின்னணி குறித்து ஏற்கனவே அது தொடர்பான விவரங்களை என்ஐஏ அதிகாரிகள் சேகரித்து வைத்திருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் எங்கிருக்கிறார்கள் என்ற விவரங்களை இதுவரை கண்டுபிடிக்க முடியாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் இந்த சோதனை என்பது நடத்தப்பட்டு வருவதாக என்ஐஏ அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த 5 பேர் தொடர்புடைய உறவினர்களுடைய வீடு, நண்பர்களுடைய வீடு, அதே போல அவர்கள் தற்போது செல்போன் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்களா என பல்வேறு சந்தேகங்களின் அடிப்படையில் இந்த சோதனை என்பது நடத்தப்பட்டு வருவதாக என்ஐஏ அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.